புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இந்த ராஜி என்றவருக்கு சீட்டு கொடுத்து எடப்பாடி காலில் வேலை வைக்கிறாங்க சார் எம்ஜிஆர் வேஷம் போட்டு என் உள்ளவன் கொதிக்குதி சார் இது செட்டிங்கு ஒரு எம்ஜிஆர் வேஷம் போட்டவன நீ போட வச்சு நீ காலில் வேலை வைக்கிறதா நீ தடுத்து இருக்க எம்ஜிஆர் படமே இல்லாமல் போஸ்டர்ஸ்

இது இனிமேல் நாங்கள் பொறுத்துக்குன்னு இருக்க முடியாது சார் என்கிட்ட கட்சி பொறுப்பு கொழுது சொல்லுங்க சார் என்கிட்ட கொழுது சொல்லுங்க நான் எப்படி காட்டுறேன் பாருங்க நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒழுசவனுக்கு சீட்டு கிடையாது சீட்டு கிடைக்கலங்கிறதுனால மாற்று கட்சிக்கு உதவலாமா இன்னொரு கோடியா யோ நம்ம ரெண்டு பேர் பாதி பாதி எத்துக்கலாம் ஏன் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க என்னை தூண்டி விட்டு அமிச்சாங்கன்னாக்கா பொண்ணையும் என் தான் சைத தோர் தான் அமிச்சார் என்ன சொல்லிட்டு தான் தீர்ப்பு கொடுக்கணும் ஆனால் தோக்கணுன்றேன் நான் நான் தோக்கணுன்ற நான் என்னுடைய எண்ணம் இல்லை இபிஎஸ் போயிடுவார் உள்ளே போய்ட்டு வர பொறுத்து பாரு எனக்கு மாத்திரம் என்ன தெரியும் இந்த சென்னம் இப்படி ஆகிப்போ சென்னா ஒருத்தன் கூட இருக்க முடியாது அதிமுகவே இருக்கு இந்த மேடையில் இருக்கிற தலைவர்களை நம்பி நான் அண்ணா திமுக ஆரம்பிக்கல என் கண்ணுக்கு முன்னாடி இருக்க லட்ச லட்சம் தொண்டர்களை நம்பி தான் ஆரம்பித்தேன் அப்படின்னு பேசினாரு ரெக்கார்டு இருக்குது பேசியிருக்காரு கிரண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக தொடக்க கால உறுப்பினர் அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளை வைத்தவர் திரு ஓம் பிரசாத் சிங் வணக்கம் சார் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இப்போ பரபரப்பே வந்து தமிழ்நாடு புறா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தான் ஆமாம் சார் அதிமுக திமுக பாஜக தீவிரமாக களத்தில் இருக்காங்க அதிமுக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அளவுக்கு துள்ளி குதிக்கிறாங்களே அவங்க சொல்கிறது தப்பு சார் அவங்க அண்ணா திமுக சொல்கிறது பகல் கனவு யார் ஈபிஎஸ் ஓபிஎஸ் இபிஎஸ்ஸு ஓபிஎஸ்ஸு சொல்கிறதே பகல் மக்கள் ஓட்டு போடணும் தொண்டர்கள் வேலை செய்யணும் தொண்டர்கள் வேலை செய்யலை போராடும்லாம் கூட்டம் இருக்கு இல்லை சார் அது வந்து சார் காசு கொடுத்து வர வைக்கிறது வேறு தானாக வந்து சேர்றது எல்லாம் வேறு உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவர் வந்து தேர்தலில் நிற்கும் போ தானாக வந்து இது சேர்ந்தது கூப்பிட்றோம் ஆமாம் ஆமாம் யாருக்கும் ஒரு பத்து பைசா கொடுத்தது கிடையாது தானாக லட்சக்கணக்கானது பேர் கோடிக்கணக்கான பேர் வந்து சேர்ந்தாங்க இப்போல்லாம் அப்படி இல்லை சார் காசு கொடுத்தா தான் வேஷம் கட்டுவாங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு சார் இப்போ அதிமுக முடிவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தேர்தலில் தேர்தலில் பொறுத்தவர்களும் மக்களுடைய தீர்ப்பு தான் சார் மக்கள் தீர்ப்பு தொண்டர்களுடைய தீர்ப்பு இந்த ரெண்டும் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் சார் இப்போதைக்கு வந்து ஓபிஎஸும் ஈபிஎஸும் பல தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார் தொண்டர்களை புறக்கணிக்கிறது மூத்த தொண்டர்களை புறக்கணிக்கிறது எம்ஜிஆர் படத்தையே இல்லாமல் போஸ்டர் போடுறது எம்ஜிஆரை வந்து ஒரு ஆளை செட் பண்ணி அவர் பழைய எம்ஜிஆர் ரசிக்கிறது தான் அவர் ராஜி என்றவர் அவர் மதுரையில் வந்து ரசிக்கர் அவங்க அம்மா வந்து புரட்சித்தலைவர் வர்றாருன்னா அந்த அம்மா காரே நிற்கிருவாங்க தலைவர் காரு தலைவர் காரை நிற்கிட்டு அந்த அம்மா கூட பேசிகிட்டு போவாங்க அந்தளவுக்கு அவங்க தீவிர பக்தர் எம்ஜிஆர் மேலே அப்போ பக்தரை செட்டிங் பண்ணி இந்த தர்மாகோல்ந்திரி இருந்தார் பாருங்க செல்லூர் ராஜு அந்த செல்லூர் ராஜு மாவட்ட செயலாளர் இந்த ராஜி என்றவருக்கு சீட்டு கொடுத்து எடப்பாடி காலில் வெளியே வைக்கிறாங்க சார் எம்ஜிஆர் வேஷம் போட்டு என் உள்ளவங்க கொதிக்குது சார் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க அத்தனை பேருமே அதிமுக திட்டமிட்டு

நாடகம் இது பக்கா நாடகம் சார் இது இது நாடகம் இதோ சார் உதாரணம் எம்ஜிஆர் படமே இல்லாம போஸ்டர்ஸ் இதுல எங்கேயாவது எம்ஜிஆர் படம் ஒரு மூலையில் இருக்குதா சார் இது மட்டும் இல்லை இதாக பாருங்க எம்ஜிஆர் படம் இருக்குதா இந்த கட்சி யாரும் உருவாக்கினது சார் எம்ஜிஆர் நிறுவனர் அவர் பணமே கிடையாது எவ்வளோ மனசு கொதிக்குது சார் இதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் சார் கண்டனம் தெரிவித்தாங்க கலைமாமணி கலையாரிசை மட்டும் தான் கண்டனம் தெரிவித்தாங்க இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் பொன்னையை முதல் கொண்டு செம்மலை முதல் கொண்டு வளர்மதி முதல் கொண்டு ஒரு பேருனா சமரசம் முதல் கொண்டு நம்ம உசேன் முதல் கொண்டு சைதை துரசாமி முதல் கொண்டு யாருமே கண்டனம் தெரிவிக்கலை சார் இந்த செயலுக்கு இப்படியா சார் விழ வைக்கிறது ஒரு ஒரு தொண்டனை இப்படியா விழ வைக்கிறது செட்டிங் பண்ணி செட்டிங் பண்ணி விழ வைக்கிறதா சார் இது எந்த வகையிலேயும் ஜாயம் சார் இப்போ அடுத்த இருக்க வேணாமா நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்குவோம் ஆமாம் சார் எம்ஜிஆர் வேஷம் போட்டவங்களாம் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா முடியாது முடியாது சார் ஆர்வம் எம்ஜிஆர் மாதிரி ஆர்வம் அதாவது என் சின்ன வயசுலேருந்தே நான் கொடுத்தேன் சார் டைட்டாக ஷர்ட்டு போட்டுக்குவேன் டைட்டாக அப்படி ஷோல்டரு காட்டுவேன் பாடியை காட்டுவேன் இதெல்லாம் எம்ஜிஆர் ஸ்டைலு எம்ஜிஆர் ஸ்டைல் சார் ஆர்வத்தினால தொப்பி போட்டுருக்குறாங்க அது தப்பு கிடையாது ஆனால் அந்த தொப்பை வேலை சார் மன்னிக்க முடியாது மன்னிக்கவே முடியாது இப்போ அதை தவிர இல்லை முனுசாமியும் அதாவது முனுசாமி முனுசாமி வந்து வந்து என்ன பண்ண பொங்கலுக்கு பொங்கலுக்கு சார் ஒரு போஸ்டர் போட்டாரு அதில் எம்ஜிஆர் படமே இல்லை அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளர் சார் இது தொண்டர்கள் பாதிக்கப்படலையா ஆ நீங்கள் அம்மா அம்மா அம்மாறீங்களே அந்த அம்மா யாரும் வச்சு வந்தது சார் எம்ஜிஆர் இல்லைன்னா அந்த அம்மா வந்திருக்க முடியுமா ஜானிக்கம்மா க அந்த அம்மா கிட்ட கட்சி ஒப்படைக்காது போனால் கட்சி நடத்தி இருக்க முடியுமா அந்த ஜானிக்கம்மாவையும் இது இந்த தலைவர் புரட்சி தலைவரையும் மறந்துட்டாங்களே இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது சார் என்ன மாதிரி தொண்டனுங்க கோடான கோடி தொண்டனுங்க கொதிச்சு போய் கிடக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்றது கொதிச்சு போய் கிடக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் படம் போடலன்னு சொல்றீங்க ஆமாம் சார் ஜெயலலிதா இருக்கும்போதே எம்ஜிஆர் படம் செலுதெல்லாம் இல்லை அந்த அம்மா செஞ்சுட்டு தான் சார் அந்த அம்மா வழிகாட்டுதல் தான் அதான் இப்போ நீங்கள் வந்து அந்த அம்மா இருக்கும்போதே இந்த மாதிரி கொதிக்கலையா சார் அந்த அம்மா இருக்கும்போது இப்போ கொதிக்கலன்னா எங்களெல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டி எங்களை ஜெயிலில் போட்டுருப்பாங்க இதே நக்கீர மேலே எத்தனை கேஸு சார் சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்றும் இல்லாத அந்த அம்மாவனுடைய கால் யாரோ ஒரு ஆஃபீஸுக்கு இந்த மாதிரி ஷூ போட்டார் அப்படின்றதுக்காக அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க பதவி சார் பதவிக்கு பயந்தாங்க இனிமேல் யாரும் தொண்டனும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எழுபத்தி ரெண்டு கட்சிக்காரன் தொண்டை எழுத்த கட்சி நடத்துகிறாங்க அவங்கள அதான் அவ்வளோதான் நல்லா நடத்துனாங்க ஆனால் எம்ஜிஆரே ஒழிச்சிட்டாங்க பத்தாண்டு காலம் பொற்கால ஆட்சி தந்தார் புரட்சி தலைவர் அந்த பத்தாண்டு காலம் கொடுத்ததுனால தமிழ்நாட்டில் ராஜாஜிக்கு காமராஜர் சாருக்கு புரட்சி தலைவருக்கு தான் பாரத ரத்ன பட்டம் கொடுத்தாங்க வேறு யாருக்காவது கொடுத்தாங்களா சார் நான் அது செய்தேன் கீழ்ச்சேன் அப்படி எப்படின்றிங்களே அந்த பாரத ரத்னா பட்டத்துக்காவது ஒரு மரியாதை வராவா ஆ இந்த கட்சியினுடைய நிறுவனர் அல்லவா செய்யலாமா சார் எந்த வகையில் நியாயம் சார் சார் எனக்கு டெய்லி நான் தூங்குறதே இல்லை இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து எனக்கு ஊர்லேருந்து எல்லா ஃபோன் கால்ஸும் தொண்டடுங்க நீ பேசு நீ சொல்லு நீ கண்டி அப்படின்றாங்க ஆமாம் காலில் விழுந்தது மதுரையிலேருந்து எனக்கு அந்த ஆள் பேர் கூட எனக்கு தெரியாது தான் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க அவன் பேர் ராஜி எண்பத்தி நாலாவது வட்டத்தில் நிற்கிறான் கவுன்சிலராக நிற்கிறான் அவனை நிற்க வச்சு வேணுமனே துணை வந்து எடப்பாடி காலில் விழ வச்சுது விழ வச்சாரு யார் மாவட்ட செயலாளர் யார் தர்மங்கோல் மந்திரி செல்லூர் ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க சார் தொண்டனங்க சொன்னேன்னு சொல்லாதீங்க எங்களை பழி வாங்கிடுவாங்க நாங்கள் தாங்க மாட்டோம் அப்படின்றாங்க கட்சியில இருக்கிற தொண்டன் சொல்கிறாங்க சார் என்ன சார் இது அக்கிரமா இருக்குது சார் யாருக்கிட்ட நாங்கள் போய் சொல்றது சார் இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் விசாரித்தோம் விசாரிச்சோம் ஆமா சார் அது யதார்த்தமா நடந்த நிகழ்வு தான் சொல்றாங்க அவங்க சார் யதார்த்தம் கிடையாது சார் வரிசையாக வரப்போ எல்லா ஊரு எல்லா ஊருக்கும் பிரச்சாரம் போறாரு இருக்கு சேலம் எல்லா இடத்துக்கும் எல்லா கருவரு இந்த மாதிரி இடத்துக்கும் பிரச்சாரம் போகிறாரு கட்சி பொறுப்பாளராக இருக்கிறவங்க தேர்தலில் இப்போ வேட்பாளராக நிற்கிறவங்க எல்லாருமே வந்து மரியாதை செலுத்துகிறாங்கல்ல வராங்கள்ல மேடையில் அப்போ வந்து வரும்போது எல்லோரும் விழுந்து கும்பிட்றாங்க அந்த வகையில் தான் அவர் விழுந்து கும்பிட்டாரே ஒழிய இந்த மாதிரி திட்டமிட்டுலாம் செய்யலை சார் இவரை தூண்டி விட்டு இவர் செட்டிங் பண்ணி வச்சாரு இதே எடப்பாடியார் வந்து தொடையை தட்டுறாரு அவரு ஏய் எம்ஜிஆர் ஆட்சி என்னடா எடப்பாடி ஆட்சின்னு சொல்றா அப்படின்ட்டு இதுக்கு ப்ரூஃப் இருக்குது என்கிட்ட இப்படியா சொல்றாரு தொடையை தட்டுறாரு சார் அவரு எம்ஜிஆர் ஆட்சி இல்லடா எடப்பாடி ஆட்சின்னு சொல்லு அப்படின்றாரு எடப்பாடி தான் கடைசியாக நடந்தது எடப்பாடி ஆட்சி தான் கடைசியாக நடந்தது நடந்தது கரெக்டு சார் சார் நாங்கள் கொடுத்தாலும் ஏற்றுக்கிட்டோம் நான் கொடுத்தா கிங் மேக்கர்ன்னு சொல்கிறேன் ஆமாம் ஒருங்கினுப்ப பற்றி கேட்க போப்போம் அடி அடிச்சாமிச்சாங்களா சார் இந்த ரெண்டு பேர் இருக்கிற வரலும் இந்த ஒருங்கினை இப்போ கு இருக்கிற வரலும் அஞ்சு பேரும் இந்த கட்சி உருப்படாது சார் உருப்படாது கட்சி இப்போ நல்ல நிலமையில வருது பாஜக வெளியில போய்ட்டுது உள்ளாட்சி தருதுன்னுலாம் அதெல்லாம் கிடையாது இப்போ வந்து கட்சி நல்லா வீரு குண்டு வருதுன்னு சொல்கிறாங்களே பேசுகிறாங்கள அதெல்லாம் கிடையாது பாஜக வெளியில போய்ட்டு அதனால் அதிமுக வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்கிறாங்களே இல்லை 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 பாஜகவுக்கு தனியும் ஓட்டு இருக்குது சார் அதிமுக ஓட்டு இருக்குது அந்த அண்ணா திமுக ஓட்டுலேயே நிறைய பேருக்கு ஓட்டு கிடையாது இந்த மாதிரி எல்லாம் எவன் சார் ஓட்டு போடுவான் கட்சிக்காரங்க ஓட்டு போடுவானா இந்த மாதிரி ஃபோட்டோ க ஓட்டு போடுவானா சார் அது மட்டும் இல்லை சார் இதை பாருங்க ஸ்டாம்பு சைஸில் இந்த அம்மா என்ன தியாகம் பண்ணாங்க சார் இவ்வளோ பெருசாக போட்டாங்க நல்லா கட்சி நடத்தினாங்கன்னு சொன்னீங்க சார் கட்சி நடத்துனாங்க சார் அதுக்காக பெரிய படம் போனோமா இந்த கட்சியை உருவாக்கினர் அவரு நெருப்புல நீந்து வந்தார் அத்தனை பேர் உருவாக்கினார் இன்னைக்கு எம்ஜிஆர் இல்லைன்னாக்கா இன்னைக்கு எவனுமே கிடையாது ஆனால் அப்பேற்பட்ட புரட்சி தலைவருக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை தந்தாங்க இதை தவிர ஆனால் இதை கண்டிக்கிறதுக்கு எவனுக்கும் தைரியம் இல்லையா சார் நான் சொன்ன பாருங்க பொன்னையனுக்கு இல்லை தமிழ் மக உசேனுக்கு இல்லை செங்கோட்டையனுக்கு இல்லை வளர்ப்பத்துக்கு இல்லை இவர் செய்தியாருக்கு இல்லை ஏன் சார் பேச மாட்டேன்றாங்க பயம் பயம் சார் அவங்களுக்கு என்ன பயம் இப்போதான் ஆட்சியில் இல்லையே ஆட்சியில் இல்லை இருந்தால் இல்லைன்னு இல்லை இப்போ நம்ம அவர் பேர் என்ன நவநீத கிருஷ்ணன் இருக்கார எம்பி நேமனி எம்பி அவர் வந்து ஏதோ ஒரு கல்யாணத்தில் போனாராம் பார்த்து பேசினாராம் திமுக எம்பிக்கல ஆ அதுக்காக கட்சி விட்டு நிற்கிறது அவர் பொறுப்பெல்லாம் பிடிங்கிறதா என்னங்கடா கட்சி நடத்துறீங்க என்ன கட்சி நடத்துறீங்க சார் ஒரு சாவு ஒரு திருமணம் ஒரு நல்லது கட்டுறதில்லை எல்லா கட்சிக்கும் எனக்குனு தான் சார் கலந்துக்குவாங்க அதுக்காக நீ போன சாவுக்கு போனேன் நீ கல்யாணத்துக்கு போனேன் நீ அதுக்கு போனேன் மஞ்சள் நீர் வீடாக போனேன்னு சொல்லிட்டு கட்சி விட்டு நீக்கிடுவாங்களா இதே எடப்பாடியார் இதே ஓபிஎஸ்ஸு இதே இந்த அஞ்சு பேர் இருக்காங்க பாருங்க இந்த அஞ்சு பேரும் ஒருங்கிணைப்பாளருக்கு திமுக காரங்க கட்சி இதுக்கு போனதே கிடையாதா உங்கள் வீட்டில் திமுக காரவனையா அண்ணன் இப்படி இருந்தால் தம்பி அப்படி இருக்கிறான் இல்லையா இது நடைஞ்ச விஷயம் தானே சார் அது மாதிரி எடுத்துட்டு போய் ஏன் அவரு நீக்கிறீங்க என்ன செஞ்சாரு சார் நவநீதிக்கு நவனீதே என்ன செஞ்சாரு கட்சி எடுத்துன்னு போய் காட்டி கொடுத்துட்டாரா திமுக போய் பேசுறாரு சார் பேசுறது தப்பு இருக்குது நீங்க பேசலையாப்பா நீங்க பேசலையா உங்க காக முடிச்சுக்கலையா திமுக கெஞ்சிலையா கூத்தா இல்லையா வாழ டெல்லிக்கு என்னங்க இது எம்ஜிஆர் மறைச்சாங்க இவங்க இனிமேல் மேல இவங்களுக்கு செல்வாக்கும் கிடையாது சொல்வாக்கும் கிடையாது இவங்க போனி ஆக மாட்டாது போனி ஆகக்கூடாது என்ன மாதிரி தொண்டனுங்க வயிறு எரியுது சார் இந்த பேரிடர் வருவாய்த்துறை மூலிமா ஒரு ஜீவா போட்டிருக்காங்களாம் அந்த ஜீவோ போட்டதுனால உண்ணாவிரதங்களா நடத்தக்கூடாது அப்படின்னு எனக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க ஆமாம் கண்டிச்சா ஆமா எம்ஜிஆர் வேஷம் போட்டு காலில் விடு அது இல்லை அது இல்லை எம்ஜிஆர் சின்னதாக போடுறாங்கன்றதுக்காக தலைமை கழகத்தில் எம்ஜிஆர் பேர் பெருசாக அந்த பேனர் பழைய பேனர்கள் எடுத்துட்டு எம்ஜிஆர் பேனர் கட் அவுட்டங்களாம் வைக்கணும் திருவுருவ சில எல்லாம் இருக்க என்ன சார் பேனர் சார் ஓபிஎஸ் இபிஎஸ் ஈபிஎஸ் மூஞ்சிவலோ ஜெயலலிதா மூஞ்சிவலோ எம்ஜிஆர் ஜி ஜித் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இது பேரு சார் முதல் முதல்ல அதுக்கப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவோட முன்னேற்ற கிரகமாக ஆச்சு அந்த அண்ணா படம் இத்தினோண்டே இருக்குது சார் என்ன சார் யார் கேட்கக்கூடாதா சார் நான் கேட்டால் கெட்டவங்க தான் சார் எந்த தொண்டன் கேட்டாக்கா அவனுக்கு கட்சி விட்டு எடுத்துருவீங்களா ஆ எல்லாரும் எடுத்துருங்க எல்லாம் தைரியம்தான் எடுத்துருங்க எல்லாரையும் எல்லாம் எந்த கட்சிக்கு தேவையில்லை நாங்கள் மற்ற அஞ்சு பேர் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சார் தமிழ் மக ஊசேன்னு கேட்க மாட்டேன்றாரு அவர் எவ்வளோ பெரிய மூத்த எம்ஜிஆர் பண்ணுற தலைவர் எண்பத்தஞ்சு வயசு அவருக்கு பொன்னைய பாக்கா புலுவாண்டி பொன்னைய அந்த பொன்னைய சொல்கிறாரு ஒன்றுமே ஆகி திறக்க மாட்டேன்ற எம்ஜிஆர் வச்சு கட்சி அது நல்லதான் நடத்திட்டு போகிறாங்க எது நீங்கள் உள்ளுக்குள்ளே ஆயிரம் இருந்தாலும் எனக்கு வெளியில் வந்து ஓரளவு ரிசல்ட் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து கட்சி ஜெயலலிதா விட ஓபிஎஸ் விட இபிஎஸ் விட இன்னைக்கு இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் அத்தனை பேர் விட இன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலரும் அத்தனை பேர் விட நான் மூத்தவன் நான் மூத்தவன் சார் எழுபத்தி ரெண்டு வயசு எனக்கு என்கிட்ட எழுபத்தி ரெண்டு கார்டுலேருந்து இன்னைக்கு வரல எல்லா கார்டும் இருக்குது ஓபிஎஸ் கிட்ட தெரியுதா அவரே ஒரு சிவாச்சேரி ரசிகர் மன்ற தலைவர் அவர் ஏதோ தினகரனாலையும் சசிகலாவிலையும் அவரு வந்துட்டாரு இவரு சசிகலாவால் வாழ வந்துட்டாரு மொத்தத்துல எம்ஜிஆர் மன்றத்துக்காக இருந்தால் எல்லாரும் கேலி பண்ணிட்டாங்க சார் ஜெயலலிதா உட்பட நான் சொல்றேன் இது இனிமேல் நாங்கள் பொறுத்துன்னு இருக்க முடியாது கோடான கோடி பேர் இருக்காங்க மூத்த மதிக்கலன்னு நிர்வாக எந்த நிர்வாகியும் மதிக்கிறதுல எம்ஜிஆர் போடா படா சார் என்கிட்ட கட்சி பொறுப்பு குழு சொல்லுங்க சார் என்கிட்ட கொடுத்து சொல்லுங்கள் நான் எப்படி காட்டுறேன் பாருங்கள் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எழுபத்தி ரெண்டில் பைப்படல என்கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லுங்கள் யார் யாரும் மேலே குற்றச்சாட்டுக்கிற வந்து தான் நான் நிரூபித்து காட்டுறேன் எண்பதில் எண்பத்தி ரெண்டில் ஒழுங்கப்பரப்பு செயலாளர் இருக்கும் பப்போ அரம்பி மேலேயும் எஸ்டிஎஸ் மேலே கம்ப்ளைண்ட்டு வந்தது எத்தனை தலைவர்கிட்ட கொடுத்தாங்க உடனே ஆ மூத்த தலைவர் மேலெல்லாம் நீங்கள் விசாரணை வைக்கிறீங்க அப்படின்னு நான் அதே மாதிரி யார் மேலே தப்பு நடந்ததாலும் நான் இவை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சிபார்த்து பண்ணுறேன் நான் ஏன் சார் பயப்படுறாங்க இவங்க சார் தலைம கழகத்தில் இந்த எம்ஜிஆர் பேரே மாற்ற மாட்டேன் நீங்கள் வந்து பயப்படுற பயப்படுறதா சொல்கிறீங்க இப்போ இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கூட மாற்று கட்சிக்கு உதவுனாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் டீச்சர் சார் அவனுக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தனுக்கும் ஆதங்கம் இருக்கும் கட்சிகளை ஒழிச்சு அவனுக்கு சீட்டு கொடுக்காம நிறைய பேரில் சீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய கொண்டடிப்பாகவே இருக்குது சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அந்த கொந்தளிப்பு ஒழிச்சவனுக்கு சீட்டு கிடையாது சார் ஒழிச்சவனுக்கு சீட்டு கிடைக்கலங்கிறதுனால மாற்றுக் கட்சிக்கு உதவலாமா சார் மாற்றுக் கட்சிக்கு உதவுறதுன்றது இல்லை சார் அவனுடைய ஓட்டு போடுறவங்க அவன் சார் அவன் கையில் ஓட்டு இருக்குது சார் அவன் என்ன சிந்திப்பான் அவன் என்ன சிந்திப்பான் சார் அது மாதிரி எல்லாருக்கும் வேட்பாளர்கள் கொடுத்துட முடியுமா இவ்வளவு பேர் இருக்கீங்க கட்சியில நீங்க அஞ்சு பேர் என்ன பொழுதுறீங்க லோக்கல்ல எவன் இருக்கலாம் என்ன செய்யலாம் எல்லா மாவட்ட செயலாளர்களும் தொண்டனங்களை மிரட்டி வச்சிருக்காங்க ஆமா என்ன மிரட்டி வச்சிருக்காங்க எல்லாமே தொண்டனங்களை மிரட்டி வச்சிருக்கானுங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் தலைமை ஏத்துக்குது மாவட்ட செயலாளர் சொல்றதுதான் ஆமா தொண்டர் சொல்றது எடுப்படுவேன் சார் தொண்ட ஆயிரம் லெட்டர் போடுறேன் சார் ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தருக்கு ஒரு லெட்டர் நான் சிபார் நான் இதை பரிசீலனை பண்ண இந்த லெட்டர் சொல்ல சொல்லுங்க எந்த கடிதத்துக்கும் ஒன்று ஒரு லெட்டர் போட்ட கூட நானே இந்த லெட்டர் போட்டேன் போன மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி லெட்டர் லெட்டர் போட்டேன் அவை தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அத்தனை பேருக்கும் மாவட்ட செயலாளர் அத்தனை பேருக்கும் ஒரே கவரின் லெட்டரா போட்டேன் ஐயா கட்சி வந்து எம்ஜிஆருடைய கட்சி இது ஐசிடாதீங்க எம்ஜிஆர் தொண்டர் பல பேர் இருக்காங்க நீங்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க ஒரு பெரிய மாநாடு தீவு தேர்தலில் நடத்துங்க கட்சிக்காக வருஷம் அத்தனை பேர் லிஸ்ட் எடுங்க அவங்களுக்கெல்லாம் ஏதாவது நல்லது செய்யுங்க செத்தவனம் ஃபோட்டோ எல்லாம் கூட வெய்யுங்க பெரிய மாநாடு நடத்துங்க ரெண்டு நாள் மாநாடு நடத்துங்க ஒரு ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுங்க ஐநூறு கோடியா யோ நம்ம ரெண்டு பேர் பாதி பாதி ஏற்றுக்கலாம் ஏன் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க கட்சி அந்த அளவுக்கு பணம் இருந்தால் தானே செலவு பண்ணுவாங்க இருக்குது சார் எவ்வளோ எவ்வளோ பணம் இருக்குது ஆ கட்சியில் அந்த அம்மா சேர்த்து வச்ச பணம் இருக்குது அது சும்மா சொல்லக்கூடாது கட்சி ஃபண்ட்ஸ் இருக்குது ஏற்கனவே எம்ஜிஆர் அறக்கட்டளையே இல்லையா வேற இருக்குது என்ன பண்ணுறீங்க நீங்கள் போட்டு கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறீங்க செலவு பண்ணிக்கிறீங்க அதுதானே சார் நடக்குது தொண்டனுக்கு ஏதாவது செஞ்சிக்கலாம் சார் நீங்கள் முதல்ல அடிப்படை கீழே இருக்கிற கொடி கட்டுற தொண்டை அவனுக்கு ஏதாவது நீங்கள் செஞ்சீங்களா ஏன் செய்யலை உங்களுக்கு மனசு வரல தொண்டர்களை மதிக்கும் ஒரே கட்சி அதிமுக மேடையில் பேசுறாரு இந்த எலக்ஷன்ல பேசுறாரு இப்ப நகர்மன்ற எலக்ஷன்ல பேசுறாரு போன எலக்ஷன்ல கூட அப்படிதான் பேசினாங்க என்ன மாதிரி தொண்டனா இருக்கிறவங்க முதலமைச்சரா வரக்கூடிய கட்சி அதிமுக மட்டும்தான் நானே உதாரணம் அப்படின்னு சொல்றாரு இப்போ இப்பயும் பேசுறாரு ஆமா இப்ப பேசுறாங்க நான் வேட்பு பண்ணு ஒருங்கிணைப்பாளர் வேட்பு பண்ணு கேட்க போ என்னையா அடிக்கிறாங்க கொடுக்க மாட்டேன்ட்டு என்ன தான் சார் அடிக்கிறாங்க தொண்டன்கள் இருக்கிற மரியாதை அங்கே தெரியுது இல்லை நான் என்ன வேண்டாதவனா நான் டெய்லியும் களமங்கழகத்துக்கு போகிறவேன் யாருடைய தூண்டுதலால் போனதாக சில பேர் சொல்கிறாங்க யா எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது யார் தூண்டுதல் நான் போக வேண்டிய அவசியமும் கிடையாது என்ன அப்படி என்னை தூண்டி விட்டு அமுச்சாங்கன்னாக்கா பொண்ணையும் என் தான் அமிச்சார் சைசாமி தான் அமிச்சார் என்ன அப்படி தான் சொல்கிறேன் வேற என்னன்னு சொல்கிறது உங்களை மாதிரி அதிருப்தியாக கட்சி தலைமை மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் அது ஒரு தான் இப்படி தான் இருக்கும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அவங்க அவங்க வழியை பார்த்துட்டு தான் போகிறாங்க அவங்களுக்கு வந்து பருவத்தாறு எம்எல்ஏக்கள் வராங்க அடுத்தது நகராட்சியும் இப்போ வரும் அப்படின்னு நம்பிக்கையோட தானே இருக்கிறாங்க எல்லாமே யாரும் இல்லை சார் தொண்டனால சார் இனிமேல் தொண்ட முனைக்கு நான் தாக்கப்பட்டதும் அன்னைக்கிலேருந்து தொண்டை முடிச்சுக்கிட்டான் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா இங்கே எட்டுனு வந்து காட்டிடுவேன் இங்கே எட்டுனு வந்து காட்டுவேன் சார் எத்தனை தொண்டனங்களே லட்சக்கணக்கான தொண்டர்களை இதே இடத்துல நிறுத்துவேன் சார் இப்போ அதிருப்தி அதிருப்தின்னு சொல்கிறீங்க இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அதிமுக என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க முடிவு அது மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கணும் சார் அது உறுதியாக சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லை 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 மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கணும் ஆனால் தோகணுன்றேன் நான் நான் தோகணுன்ற நான் என்னுடைய எண்ணம் அதிமுக படுதோதவி அடங்கினோம் ஏன்னா எம்ஜிஆரே வந்து நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண கட்சிக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் தேர்தலுங்கு வரும்போது கட்சி ஜெயிக்கணும் நம்ம கட்சி ஜெயிக்கணும் எல்லா கட்சியிலையும் கருத்து வேறுபாடு இருக்குது எல்லார் கட்சியிலேயும் ஒருத்தருக்கு ஒத்தருக்கு பிடிக்காது அதிருப்தி இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனாலும் தான் கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படி அது மாதிரி தானே நினச்சி இப்போ எடப்பாடி ஓபிஎஸ்லாம் வேலை செய்வாங்க நீங்கள் வந்து கட்சி வந்து தோக்கணும்னு சொல்கிறீங்க இல்லை ஒரு உதாரண சொல்கிறேன் சார் நானும் என்னுடைய நண்பர் புதியவன்ட்டு அவரு காரைக்குடிக்கு போயிருந்தோம் காரைக்குடிக்கு போய்ட்டு நாங்கள் அங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் ஒரு வேலையாக போனோம் தங்கியிருந்தோம் தங்கிட்டு காலையில் டிஃபின் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போனோம் எதிர்க்க சார் அங்கே எட்டு பேர் எதிர்க்க உட்காறாங்க நாலு பேர் இங்கே உட்கார்றாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி உட்கார்றோம் நாங்கள் சாப்பிடும்போது எங்களை பார்த்து பார்த்து சிரிச்சு இது சிரிச்சு இன்னும் சாப்பிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் சார் இந்த மாதிரி பேசுகிறாங்க பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க சார் நாங்கள் சாப்பிட்டுட்டு பில் எடுத்துன்னு போய் கொடுக்கலான்னு போப்போ இவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நாலு பேர் ஃபேமிலியோடு வந்தாங்க அந்த எட்டு பேர் கட்சிக்காரணுங்க அந்த எட்டு பேர் ஏந்து நிற்கிறாங்க சார் ஏந்து நின்று என்ன சொன்னாங்க தெரியுங்களா சார் நாங்கள் மீனவ அணியில் இறகுறோம் நாங்க பேச வேண்டியதெல்லாம் நீங்க பேசணிங்க சார் ஒவ்வொரு தொண்டனும் எனக்கு போன் பண்ணி சொல்றான் சார் எனக்கு போன் பண்ணி சொல்றான் தலைவரே என் மனசில் இருக்கிறதெல்லாம் நீ பேசிட்ட ஒவ்வொரு தலைவனும் பேசுறான் என் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசிட்டேன் நீ நான் என்ன கற்றுக் கொடுத்தன என் ஆதரவீங்கன்னு என்ன கேட்டேன்னா நாங்கள் ரெண்டு பேரும் எதுவோ ஒரு வேலையை நாங்கள் போனால் அவங்க எழுந்து நிற்கிறாங்க சார் எட்டு பேர் கட்சிக்காரங்க சார் நாங்கள் டிவியில் பார்த்தோம் ரொம்ப நீங்கள் எங்கள் உணர்வுகளை நீங்கள் பேசினீங்க சார் அப்படின்ட்டா மலேசியா சிங்கப்பூர் கனடா ஒருத்தன் கனடாவிலேருந்து எனக்கு ஆள் தெரியாது சார் அழுதுறான் சார் எம்ஜிஆருக்கெல்லாம் இப்படி ஒரு தீங்கு நடக்குதேன்னு சொல்லிவிட்டு அழுகுறாங்க சார் அவர் ஆரம்பித்த கட்சிக்கு ஆமாம் அவர் ஆரம்பித்த கட்சியில் தொண்டனுக்கு மரியாதை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க சார் கட்சி அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க கொடநாடு கூட பற்றி சார் தொண்டன்கள் எல்லாமே தொண்டனுகள்லாம் பாதிப்பில் ஒரு ஒரு மாதிரியான மனநிலையில் இருக்காங்க ஐயோ இபிஎஸ் உள்ளே போயிடுவாரா அப்படின்ற எண்ணத்தில் தான் இருக்காங்க ஐயோ என்னையா இ ஈபிஎஸ் போயிடுவாரா உள்ளே போய்டு வர்றாரு பொறுத்துந்து பாரு எனக்கு மாத்திரம் என்ன தெரியும்னு பொறுமை தான் பார்த்த பார்க்கணும் இப்போ அதிமுக தொண்டர்களும் இந்த வழக்கில் உண்மை தெரிஞ்சாகணும்னு ஒரு இதில் இருக்கிறாங்க எல்லாருமே நாட்டு மக்கள் எல்லாருமே அதிமுக தொண்டர் மாத்திரம் இல்லை நாட்டில் இருக்கா அத்தனை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க என்னடா இது ஒரே மர்மமாக இருக்குது இந்த எப்போ தேர்தல் வச்சாலும் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்களே நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க இவ்வளோ நேரம் பேசும்போது அதிமுக சரியில்லை கட்சிக்குள்ள சரியில்லை தொண்டர்கள் வெறுத்து போயிருக்கலாம் அப்படின்னா சொல்கிறீங்க எப்போ தேர்தல் வச்சாலும் அதிமுக கெலிக்கும் அதில் சந்தேகம் கிடையாது எப்போ தேர்தல் வச்சாலும் கெலிக்கும் அதில் சந்தேகமே கிடையாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சின்னம் சின்னம் சின்னத்துக்கு தான் ஓட்டு சின்னத்துக்கு தான் நான் நின்னா கூட சரிதான் சார் இந்த சென்னம் இந்த சென்னம் இப்படி ஆகிப்போ சென்னால் ஒருத்தம் கூட இருக்க முடியாது அதிமுகவே இருக்காது அதுக்காக தான் இந்த நடந்து முடிஞ்ச அதிமுக எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் கட கட்ட கட கட்ட கெட கட ராஜ் என்ன சார் எனக்கு சொன்ன சொன்ன செரிப்பு வருது சார் நீங்களே அட்டைப்படுத்தலாம் போட்டீங்க ஒரு எலெக்ஷனு வாசல் கதவு மெயின் கேட்டு அது உள் உள்கேட்டு சாட்சித்தாங்க மாடியில் இருக்கிற கேட்டு சாட்சித்தாங்க மூணு கேட்டு சாட்சிட்டு எலெக்ஷன் நடத்துவாங்களா சார் ஒன்றரை கோடி தொண்டர்கள்ன்றீங்க இந்த ஒன்றரை கோடி தொண்டர்களாக இருந்திருந்தாங்க அண்ணா நீங்கள் அதிமுக ஏன் சார் தோக்குது அது கொஞ்சம் சொல்ல சொல்லுங்களா ஓபிஎஸ்சி ஈபிஎஸ்சி இந்த கேபி முன்சாமியம் ஒன்றரை கோடி தொண்டர் எம்ஜிஆர் இருக்கும் பப்போ பதினேழு பதினேழு லட்சம் பேர் தான் இருந்தாங்க பத்தாண்டு காலம் ஆட்சி ஆளில் பொற்காலம் ஆட்சி கொடுக்கல நீ ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி என்றீங்க என்ன செஞ்சுட்டியாங்க இனி நியாயமாக பார்த்தாக்கா அண்ணாதிக்க முக்கா மேலே ஒரு பெரிய கலக்கம் அறியுது அது எல்லாரும் ஒத்துக்கணும் அந்த கழகத்தை மறைச்சிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசா போடுவியானே இந்த அம்மாவை எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சவரும் சின்னதான் போடுவியானே உனக்கு எவன் கொடுத்தாலும் தைரியம் கேட்க மாட்டோமா நாங்க நாங்க யார்கிட்ட போய் கேட்கறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறாங்க வேற ஒண்ணும் இல்ல இப்போ இப்ப உள்ளவங்க கரண்ட் உள்ளவங்களுக்கு சார் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறினா கூட நம்ம அம்மா அப்பா மறந்துடுமா சார் ஓபிஎஸ் அவங்க அம்மா அப்பா மறந்துட்டாராபிஎஸ் மறந்துட்டாரா கேபி முன்சாமி மறந்துட்டாரா வைத்தலிங்கம் மறந்துட்டாரா என்ன சார் இது அம்மா எந்த நிபந்தனையும் இல்லாமல் கட்சிக்கு கொடுத்தாங்க அந்த அம்மா கிட்ட பக்குவமாக வச்சு நடத்துமா தலைவர் பேருக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க உடனே ஆரம்பிச்சிய உன் உன் கதைய அப்போ தெரிஞ்சது தானே ஆரம்பிச்சு 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 நக்கீரோட கிழே கிழி கிழிச்சாங்களே நக்கீரன் மேலே ஒன்று ரெண்டா என்னைக்கா இருந்தாலும் உண்மை உண்மையாக தான் சரி இருக்கும் நீங்கள் தான் மூடி ம மறைச்சாலும் அந்த புகை வரதான் செய்யும் ஒரு சம்பவம் சொல்கிறேன் சார் தலைவர் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தார் அப்போ கஸ்டினுடைய எல்லாம் இன்சார்ஜும் கிட்ட கொடுத்தாரு சேலத்தில் சிவி வேலப்பன் முன்னாள் எம்எல்ஏ அவருடைய பேச்சு கேட்டு கேபி ஜெகநாதன் ஆத்தூர் ஜெகநாதன் கேபி ஜெகநாதன் பழைய எம்ஜிஆர் மன்றத்துக்காரன் அவனே அன்னைக்கு தலைவர் வர்ற அன்னைக்கு கட்சி விட்டு நீக்கிட்டாங்க சார் கட்சி விட்டு நீக்கிட்டு உடனே அவன் இருபத்தி நாலு லாரி இட்டுன்னு வந்திருக்கான் வரவேற்புக்காக தலைவருக்காக சேலத்துலேருந்து ஆத்தூர்லேருந்து இருபத்தி நாலு லாரியில் எடுத்துன்னு வந்திருக்கான் அண்ணா பேப்பரில் வந்துச்சு ஆத்தூர் ஜெகநாதான் கட்சி விட்டு நீக்கான்னு நான் தான் பார்த்தேன் பார்த்தேன் ஜெகநாதா உன்னை கட்சி விட்டு நீக்கிட்டாங்கடாப்பா நான் ஒன்றும் செய்யலையே இருபத்தி நாலு லாரியை ஏற்றோம் சரி அதெல்லாம் விடு தலைவர் வந்து ஏர்போர்ட்டில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஓய்வு எடுக்கிறார் எல்லோரும் சந்திக்கிறதுக்காக பார்க்குறாரு எப்படி என்ன நீ யார் கால பிடிச்சி நீ உள்ளே போவியோ பார்த்து பார்த்துரு தலைவர் காலில் போய் விழுந்துரு நடந்தது சொல் இந்த பேப்பரை காட்டு இந்தான்னு சொல்லிட்டு பேப்பர் கொடுத்தேன் அவர்கிட்ட பேப்பர் கொடுத்தோன்னே எப்படியே பார்த்துட்டான் அன்னைக்கு சாயந்தரம் பனங்கால் பார்க்கில் மீட்டிங்கு தலைவருக்கு வரவேற்பு மீட்டிங்கு அந்த மேடையில் நாஞ்சல் மனோகரன் எஸ்டிஎஸு ஆரம்பி அரங்கநாயகம் எல்லா அணி செயலாளர்களும் உட்கார்ந்து இருக்காங்க அஇஅதிமுக அணி செயலாளர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்காங்க மேடையில் தலைவர் பேசுகிறார் இந்த மீட்டிங்க்கு வந்தவங்க என் பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு வெளியூர்லேருந்து வந்தவங்க என் பேச்சை மறுநாள் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க வர முடியாத சூழ்நிலை இருக்கவங்க அத்தனை பேருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன் சாதாரண தொடர்ந்து கூட நான் இறக்க மாட்டேன் கேபி ஜெகநாதன் முன்பு என்ன பொறுப்பில் இருந்தாரோ அந்த பொறுப்பில் மீண்டும் செயல்படுவார் இந்த மேடையில் இருக்கிற தலைவர்களை நம்பி நான் அதிமுக ஆரம்பிக்கல என் கண்ணுக்கு முன்னாடி இருக்க லட்ச தொண்டர்களை நம்பி தான் நான் ஆரம்பித்தேன் அப்படின்னு பேசினாரு ரெக்கார்டு இருக்குது பனங்கால் பார்க்கில் பேசியிருக்காரு இதே வார்த்தை பல தடவை பேசியிருக்கிறாரு பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்காரு இவங்க என்னடா இருந்தால் தொண்டனுங்களெல்லாம் நீக்கிருவாங்களாம் துரோகம் பண்ணுறாங்க சார் தேர்தல் வந்தால் எம்ஜிஆர் பேர் பேசுறது தேர்தல் வந்தால் ரெட்டியலை பற்றி பேசுறது தேர்தல் வந்தால் தொண்டனை பற்றி பேசுறது தேர்தல் வந்தால் குளம் பற்றி பேசுறது முதல்ல தரத்தில் மறந்துடுறாங்க சொல்றீங்க மறந்துட்டாங்க சார் மறந்துடு மறந்துடுறாங்கல்ல மறந்தே மறந்துட்டாங்க அதுதான் தொடர் தட்டுறாரு அவரு லே எடப்பாடிதான் நான் எம்ஜிஆர் கிடையாதுற அப்படின்றது ஆதாரம் எழுதி என்கிட்ட ஒரு எடப்பாடி தான் எம்ஜிஆர் இல்லை தான் எடப்பாடி தான் ஆமாம் எடப்பாடி கிடையாது சார் தொண்டந்து சார் இந்த கட்சி தொண்டங்கிட்ட தான் எழுதி கொடுத்துட்டு போனார் தலைவர் எடப்பாடி யார் யார்கிட்டேயும் கொடுத்துட்டு போகல ஜெயலலிதா கிட்டேயோ கொடுத்துட்டு போகல கருத்துக்களை பகிர்ந்து விடுவதற்கு நன்றி சார் உங்களுக்கும் நக்கீரனுடைய வாசகர்களுக்கும் என்னுடைய பணியான வணக்கங்கள் சார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம்